உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது போலவே இன்று நீங்கள் இம்ப்ரெஸ் ஒன்னில் ஒரு பிராக்டிக்கல் டெஸ்டை எதிர்கொள்வீர்கள். இந்த பிராக்டிக்கல் டெஸ்டில் உங்களுக்கு பல கேள்விகள் கேட்கப்படும். நீங்கள் அவற்றிற்கான பதிலை உங்கள் கம்ப்யூட்டரில் செய்முறையாக செய்து காட்ட வேண்டும். இந்த டெஸ்டுக்கான விதிமுறைகளை இப்போது நாம் புரிந்து கொள்வோம். இது உங்களுக்கான ஒரு பிராக்டிக்கல் டெஸ்ட் ஆகும். இதில் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆப்ஷன் ஒவ்வொன்றையும் எப்படி பயன்படுத்துவீர்கள் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக செய்து காட்ட வேண்டும். இந்த டெஸ்டுக்கான நேரம் 45 நிமிடங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் சரியான முறையில் விடையளிக்க வேண்டியதை காட்டும் வீடியோ உங்களுக்கு காட்டப்படும். ஆகவே நீங்கள் கேள்விகளுக்கு சரியாக விடையளித்துள்ளீர்களா இல்லையா என்பதை நீங்களாகவே பார்த்து கொள்ள முடியும். நீங்கள் உங்கள் விடைகளை வீடியோவை பார்த்து ஒப்பிட்டு பார்த்து கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் தவறாக விடையளித்திருந்தால் சரியான முறையை வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நாம் இப்போது டெஸ்டை தொடங்குவோம். முதலில் 4 ஸ்லைட்ஸை புகுத்துங்கள். முதல் ஸ்லைட்டை டைட்டில் ஸ்லைட்டாக கொள்ளுங்கள். கொடுத்த லைனில் டைப் பண்ணுங்கள். பிறகு 5 முறை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு காப்பி லைனும் ஒரு நியூ லைனாக வருமாறு உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் விடைகளை உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் காப்பி பேஸ்ட் என்ற ஆப்ஷனை எவ்வாறு சரியான முறையில் பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஸ்லைட் பேனில் ஒரு நியூ ஸ்லைட்டை உருவாக்குவோம். பிறகு மறுபடியும் 3வது ஸ்லைட்டை உருவாக்குவோம். பிறகு அதேபோன்று 4வது ஸ்லைட்டையும் மற்றும் 5வது ஸ்லைட்டையும் நாம் உருவாக்குவோம். பிறகு ஸ்லைட் பேனில் முதல் ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு டெக்ஸ்ட் பாக்ஸில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு பிறகு இந்த டெக்ஸ்ட் அனைத்தையும் நாம் செலக்ட் செய்ய வேண்டும். பிறகு காப்பி செய்வதற்கு கண்ட்ரோல் பிளஸ் சி என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி காப்பி செய்யவும். பிறகு இதனை நாம் பேஸ்ட் செய்வதற்கு கண்ட்ரோல் வி என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்துவோம். இப்போது லைனின் கடைசியில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணி கண்ட்ரோல் பிளஸ் வி என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்துவோம். இதேபோன்று நாம் எத்தனை முறை செய்கிறோமோ அத்தனை முறையும் நமக்கு டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகும். இப்போது லைன்ஸை ஒன்றன் பின் ஒன்றாக செலக்ட் பண்ணி ஒரு லைனின் டெக்ஸ்டை எப்படி போல்ட் இட்டாலிக் செய்கிறீர்கள் என்பதை காட்டுங்கள். ஃபாண்ட் கலரை எப்படி மாற்றுவீர்கள் என்பதையும் காட்டுங்கள். உங்கள் விடைகளை உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள்.
இந்த வீடியோவின் மூலம் நாம் போல்ட், இட்டாலிக் அண்ட் ஃபாண்ட் கலர் போன்ற ஆப்ஷன்ஸ்களை பயன்படுத்தி ஒரு டெக்ஸ்டில் எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் டெக்ஸ்டை செலக்ட் செய்ய வேண்டும். பிறகு போல்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் டெக்ஸ்ட் ஆனது போல்ட் ஆகிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் பி ஆகும். அடுத்தது நாம் மற்றொரு டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு இட்டாலிக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது டெக்ஸ்ட் ஆனது இட்டாலிக்ஸ்க்காக மாறிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஐ ஆகும். மறுபடியும் நமது மவுஸை பயன்படுத்தி அடுத்த லைனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபாண்ட் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்தால் டெக்ஸ்டில் கலரானது அப்ளை ஆகும். அடுத்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷனை பிராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி என்விரான்மெண்ட் என்ற வார்த்தையை கண்டுபிடித்து பிறகு கிளைமேட் என்பதால் அதனை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இதனை நீங்கள் செய்து முடித்தவுடன் உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனை எவ்வாறு சரியான முறையில் பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் கண்ட்ரோல் பிளஸ் எஃப் என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தினால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அவை ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ற பாக்ஸ் ஆகும். என்விரான்மெண்ட் என்ற டெக்ஸ்டை செலக்ட் செய்து பிறகு சர்ச் பாக்ஸில் அதனை டைப் செய்து பிறகு ஃபைண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் எங்கெல்லாம் என்விரான்மெண்ட் என்ற வார்த்தை இருக்கிறதோ அவை நமக்கு தெரியும். மேலும் ரீப்ளேஸ் வித் என்ற பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று கிளைமேட் என்ற வார்த்தையை டைப் செய்து பிறகு ரீப்ளேஸ் ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் எங்கெல்லாம் என்விரான்மெண்ட் இருந்ததோ அங்கெல்லாம் கிளைமேட்டாக மாறிவிடும். இதனையே இந்த பாக்ஸ் குறிக்கிறது. இப்போது டூல்பாரின் எல்லா ஆப்ஷன்ஸ்களையும் நீங்கள் எப்படி மறைப்பீர்கள் என்று காட்டுங்கள். இதனை நீங்கள் செய்து முடித்தவுடன் உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் டூல் பார்ஸில் உள்ள ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டூல் பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டிராயிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு டிராயிங் டூல்பார் ஆனது ஹைட் ஆகிவிடும். மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு டூல் பார்ஸில் கிளிக் செய்து லைன் அண்ட் ஃபில்லிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் லைன் அண்ட் ஃபில்லிங் என்ற டூல் பார்ஸ் ஆனது ஹைட் ஆகிவிடும். மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு டூல் பார்ஸில் கிளிக் செய்து பிறகு
பிரசன்டேஷன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பிரசன்டேஷன் ஆனது ஹைட் ஆகிவிடும். மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு டூல் பார்ஸில் கிளிக் செய்து பிறகு ஸ்டாண்டர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஸ்டாண்டர்ட் டூல் பார் ஆனது ஹைட் ஆகிவிடும். அடுத்த ஸ்லைட்டை ஒரு கண்டென்ட் ஸ்லைட்டாக மாற்றி இந்த ஸ்லைட்டில் ஒரு பிக்சரை எப்படி புகுத்துவீர்கள் என்பதை காட்டுங்கள். இருப்பினும் எந்த பிக்சரை புகுத்துவதற்கும் நீங்கள் இன்செர்ட் மெனுவை பயன்படுத்தக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதனை நீங்கள் செய்து முடித்தவுடன் உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் கண்டென்ட் ஸ்லைட்டை பயன்படுத்தி ஒரு பிக்சரை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் இரண்டாவது ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு அதனை டைட்டில் கண்டென்ட் என்ற ஸ்லைட்டை செலக்ட் செய்யவும். பிறகு இதில் இன்சர்ட் டேபிள், இன்சர்ட் சார்ட், இன்சர்ட் பிக்சர், இன்சர்ட் பிக்சர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு பிக்சரை செலக்ட் செய்து பிறகு ஓபன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் பிக்சரானது இன்சர்ட் ஆகிவிடும். அடுத்த ஸ்லைட்டை ஒரு பிளாங்க் ஸ்லைட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்லைட்டில் ஒரு டிராவிங்கை உருவாக்க டிராவிங் டூல்பாரை பயன்படுத்துங்கள். இதனை நீங்கள் செய்து முடித்தவுடன் உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு டிராயிங் பாரை பயன்படுத்தி ஒரு டிராயிங்கை எவ்வாறு பிளாங்க் ஸ்லேட்டில் வரைவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் மூன்றாவது ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு பிளாங்க் ஸ்லேட்டில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ஸ்லைட் ஆனது பிளாங்க் ஸ்லைட்டாக தெரியும். மேலும் நாம் இங்கு டிராயிங் பார் ஹைடாகி இருப்பதால் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து டூல் பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து டிராயிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு கீயே டிராயிங் டூல் பார் ஆனது தெரியும். இதில் ஸ்டார் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். இதில் நம் தேவைக்கு ஏற்ற சிக்னட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு நமது மவுஸை அழுத்தி பிடித்து கொண்டு கீபுரம் நோக்கி நகர்த்தினால் நாம் செலக்ட் செய்த பிக்சர் ஆனது ஸ்லைட்டில் தெரியும். மறுபடியும் இங்கு ஃபார்மேட்டிங் பார் ஹைட் ஆகி இருப்பதால் நாம் வலது பக்கத்தில் உள்ள ஆப்ஷன்ஸ்களை பயன்படுத்தி கொள்ளலாம். செலக்ட் த வித் ஆஃப் த லைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து நம் தேவைக்கு ஏற்ற லைனை செலக்ட் செய்யலாம். பிறகு அதன் கலரையும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று செலக்ட் செய்யவும். பிறகு ஃபில் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இதில் பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதிலும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்யலாம். பிறகு அதன் பக்கத்தில் உள்ள பாக்ஸில் கிளிக் செய்தால் இதில் பல்வேறு வகையான கலர்ஸ்கள் தெரியும். இதிலும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்யவும். எனவே இந்த பிக்சரை டிராயிங் டூல்பாரை கொண்டு இவ்வாறு நாம் வரையலாம். மறுபடியும் இந்த ஸ்லைட்டை பிளாங்காக ஆக்கி கேலரி ஆப்ஷனில் இருந்து ஒரு ஆப்ஜெக்டை அதில்
புகுத்துங்கள். அதன் பிறகு அதை பற்றி சில லைன்ஸை டைப் செய்யுங்கள். டைப்பிங் செய்த பிறகு அதனை உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் கேலரி ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் 4வது ஸ்லைடை செலக்ட் செய்து பிறகு அதனை பிளாங்க் ஸ்லைட்டாக மாற்றவும். பிறகு மெனு பாரில் உள்ள டூல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேலரி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நியூ டீம்ஸ் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் என்ற பிக்சரில் செலக்ட் செய்து பிறகு ரைட் கிளிக் செய்து அதில் இன்சர்ட் மற்றும் காப்பி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் காப்பி செய்த டெக்ஸ்ட் ஆனது ஸ்லைட்டில் தெரியும். மேலும் நாம் கேலரியை ஹைட் செய்துவிட்டு பிறகு டிராயிங் டூல் பாரில் உள்ள டெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்து பிறகு ஸ்லைட்டில் ஒரு பாக்ஸ் வரையவும். வரைந்தவுடன் நாம் நம் கீபோர்டுகளை பயன்படுத்தி கம்ப்யூட்டர் இஸ் an electronic machine which makes our work easier என்று டைப் செய்யவும். எனவே இந்த வீடியோவின் மூலம் நாம் கேலரி ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் மற்றும் இதில் டெக்ஸ்டை எவ்வாறு டைப் செய்யலாம் என்பதையும் கற்றுக்கொண்டோம். அடுத்து ஸ்லைட் நம்பரை எப்படி புகுத்துவீர்கள் என்பதை காட்டுங்கள். நீங்கள் பேக்ரவுண்ட் கலரை எப்படி மாற்றுவீர்கள் என்பதையும் காட்டுங்கள். இதனை நீங்கள் செய்து முடித்தவுடன் உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். இந்த வீடியோவின் மூலம் பேஜ் நம்பர், ஸ்லைட் நம்பர் மற்றும் பேக்ரவுண்ட் கலரை எவ்வாறு சரியான முறையில் இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் நம்பர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டேட் அண்ட் டைம் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்து ஃபுட்டரையும் அன்செலக்ட் செய்து பிறகு ஸ்லைட் நம்பர் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பிறகு அப்ளை டு ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் பேஜ் நம்பர் ஆனது ஸ்லைட்டில் அப்ளை ஆயிருக்கும். மறுபடியும் மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபில் என்ற பாக்ஸில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதில் நாம் கலர் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் இதிலும் பல்வேறு வகையான கலர்ஸ்கள் தெரியும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் தற்போது எந்த ஸ்லைட்டை செலக்ட் செய்து இருந்தோமோ அந்த ஸ்லைட்டில் மட்டும் பேக்ரவுண்ட் கலரானது அப்ளை ஆகும். அடுத்து டெக்ஸ்ட் மற்றும் இமேஜில் கஸ்டம் அனிமேஷனை எப்படி அப்ளை செய்வீர்கள் என்பதை காட்டுங்கள். இதனை நீங்கள் செய்து முடித்தவுடன் உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள்.
இந்த வீடியோவின் மூலம் நாம் அனைத்து ஸ்லைட்களிலும் கஸ்டம் அனிமேஷனை சரியான முறையில் எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் முதல் ஸ்லைட்டை செலக்ட் செய்யவும், பிறகு டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும், பிறகு வலது பக்கத்தில் உள்ள கஸ்டம் அனிமேஷன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்து, பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்வோம். மறுபடியும் அடுத்த லைனை செலக்ட் செய்து அதே போன்று ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து நம் தேவைக்கு ஏற்றதை போன்று கஸ்டம் அனிமேஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்வோம். மறுபடியும் அடுத்த டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கஸ்டம் அனிமேஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் கஸ்டம் அனிமேஷன் ஆனது அப்ளை ஆகும். மறுபடியும் அடுத்த டெக்ஸ்டை செலக்ட் செய்து ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து ஏதாவது ஒரு கஸ்டம் அனிமேஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் கஸ்டம் அனிமேஷன் ஆனது அப்ளை ஆகும். கடைசியாக உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். அதே போன்று ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஏதாவது ஒரு கஸ்டம் அனிமேஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் கஸ்டம் அனிமேஷன் ஆனது அப்ளை ஆகும். மறுபடியும் இரண்டாவது ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு ஸ்லைட்டில் உள்ள பிக்சரில் கிளிக் செய்து பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஏதாவது ஒரு கஸ்டம் அனிமேஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் கஸ்டம் அனிமேஷன் ஆனது அப்ளை ஆகும். மறுபடியும் மூன்றாவது ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு பிக்சரில் கிளிக் செய்து பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஏதாவது ஒரு கஸ்டம் அனிமேஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் கஸ்டம் அனிமேஷன் ஆனது அப்ளை ஆகும். மறுபடியும் நான்காவது ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு பிக்சரில் கிளிக் செய்து பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஏதாவது ஒரு கஸ்டம் அனிமேஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு டெக்ஸ்டை செலக்ட் செய்து பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஏதாவது ஒரு கஸ்டம் அனிமேஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் கஸ்டம் அனிமேஷன் ஆனது டெக்ஸ்டில் அப்ளை ஆகும். எனவே இதன் மூலம் நாம் கஸ்டம் அனிமேஷனை எவ்வாறு நாம் பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டோம். இப்போது ஃபைலை டெஸ்க்டாப்பில் உங்கள் பெயரில் சேவ் பண்ணி இம்ப்ரெஸ் டெஸ்ட் என்ற டைட்டிலை கொடுங்கள். அதனை உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபைலை எவ்வாறு சேவ் செய்வது என்பதை சரியான வழி என்பதையும் கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள
ஃபைல் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சேவ் அஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அட்ரஸ் பாரில் டெஸ்க்டாப் என்ற அட்ரஸ் பாரை செலக்ட் செய்து பிறகு ஃபைல் நேமில் சிஎஸ் இம்ப்ரெஸ் டெஸ்ட் என்று டைப் செய்து பிறகு சேவ் என்று கிளிக் செய்தால் நம் ஃபைலானது டெஸ்க்டாப்பில் சிஎஸ் இம்ப்ரெஸ் டெஸ்ட் என்று சேவ் ஆகியிருக்கும். எல்லா மாணவர்களும் டெஸ்டை முடித்து விட்டீர்களா என்று சோதனை செய்யுமாறு எல்லா டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வகுப்பில் நீங்கள் அனைவரும் ஒரு ரைட்டிங் டெஸ்டை எழுதுவீர்கள். அதில் 30 கேள்விகள் மல்டி சாய்ஸ் ஆன்சர்களுடன் கேட்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் இருக்கும் 4 ஆப்ஷன்களில் ஒரே ஒரு விடை மட்டும் சரியாக இருக்கும். அதனை நீங்கள் டிக் செய்ய வேண்டும். ரைட் அண்ட் டெஸ்டுக்கு பிறகு நீங்கள் இம்ப்ரெஸ் டூ மாடியூலை தொடங்குவீர்கள். அதில் நீங்கள் இம்ப்ரெஸின் மேம்பட்ட அம்சங்களை கற்றுக்கொள்வீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை